الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا وافقنا لصالح الأعمال يا رب العالمين. غنيت الكوريا سهودرة سهودري الله الله لي بير الرلال بحرين لي أمين الكوريا بصائر قلب لي ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த தொடர் கல்வி வகுப்பிலே நாம் எல்லோரும் கலந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அஹ்காமுல் ஜனாஹிஸ் என்கிற ஜனாசாவின் சட்டங்கள் பற்றிய இந்த தொடர் வகுப்பில், இன்றைய வகுப்பிலே நாம் ஒருவர் மரணித்து விட்டால் அந்த இடத்தில் இருக்கிறவர்கள் அவர்களுடைய உறவினர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக சில முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒருவர் நாம் அவரை பார்த்து கொண்டிருக்கிற போது அல்லது அவர் மூத்தாகிவிட்டார் என்று கேள்விப்படுகிற போது அந்த இடத்திற்கு விரைந்து நாம் செய்ய வேண்டிய முதலாவது வேலை என்னவென்று கேட்டால், அவருடைய பார்வை பெரும்பாலும், நீங்கள் ஜனாசாக்களுக்கு பக்கத்திலே இருந்திருந்தால் தெரியும், கண் பார்வை அப்படியே திறந்திருக்கும். அதாவது பிளந்தது போன்று கண் பார்வை திறந்திருக்கும். இந்த நேரத்தில் நாம் உடனடியாக அவருடைய கண்களை கசக்கி மூடிவிட வேண்டும். அது சிம்பிளாக இப்படி கசக்கி மூடிவிட்டால் மூடுபட்டு விடும். சிலர் பயத்தில் தொடாமல் இருப்பார், ஆனால் பிறகு மூட போனால் சில நேரங்களிலே சிரமமாகிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி தோழரோடு இருக்கிற போது அவர் மூத்தாகிவிட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய திறந்திருந்த கண்களை மூடிவிட்டார்கள் என்பதை சஹீஹான ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். எனவே இது முதல் விஷயம், எல்லோரும் இதை கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் மூத்தாகிவிட்டார் என்று தெரிகிற போது அவருடைய கண்களை கசக்கி அவரை அவருடைய கண்களை நாம் மூடிவிட வேண்டும். அதோடு அப்படி மூடுகிற போது அவருக்காக துவா செய்வதும் சுன்னத்தாக இருக்கிறது. அல்லாஹும் அஃபிர் லஹு, அல்லாஹும் மர்ஃபா இர்ஃபாஹு ஃபி அல்மஹ்தியீன், அதாவது யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னி நேர்வழி பெற்றவர்களுடைய கூட்டத்தில் இவரை சேர்த்துவை என்று அவருக்காக துவா செய்வது சுன்னத்தாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு துவாவை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு இப்ப மூத்தாகி விட்டார், சில நேரம் அவர் வீட்டுக்குள்ளே வைத்து மூத்தாகி இருப்பார், ஒரு சேரிலே வைத்து மூத்தாகி இருப்பார், அல்லது வாகனத்திலே வைத்து மூத்தாகி இருப்பார். அந்த எந்த இடத்தில் நாம் இருக்கிறோமோ அந்த இடத்தில் உடனடியாக செய்ய வேண்டியது அவருடைய கண்களை கசக்கி மூடிவிட வேண்டும். இரண்டாவதாக அவரை கொண்டு வந்து ஒரு ஏதாவது ஒரு வசதியான இடம், ஒரு கட்டிலாக இருக்கலாம், அல்லது ஒரு நீண்ட மேசையாக இருக்கலாம், அல்லது நிலமாக இருக்கலாம். நிலத்தில் அவரை வைத்து அவர் அணிந்திருக்கிற ஆடைகளை ரிமூவ் பண்ணுவதற்கு முன்னால் அவரை முழுமையாக மூடக்கூடிய ஒரு துணியை நாம் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். அவரை முழுமையாக மூடி மறைக்கக்கூடிய ஒரு துணியை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். ஏற்பாடு செய்து கொண்டு அந்த துணியை வைத்து நாம் அவரை அவருடைய ஆடைகளை எல்லாம் களைந்து விட்டு அந்த துணியினால் அவரை மூடிவிட வேண்டும். இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த மிக முக்கியமான ஒரு வழிமுறையாக காணப்படுகிறது. அப்போ அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு அவருடைய அவுரத்துகள் வெளியே தெரியாத அளவு திக்கான ஒரு துணியினால், அந்த துணி எந்த துணியாகவும் இருக்கலாம், வெள்ளையாக இருந்தால் சிறந்தது. என்றால் கஃபன் கிடையாது, இது அந்த மையத்தை மூடி வைக்கிற துணியாகும். எனவே மூடி வைக்கிற துணி என்கிற வகையில் நாம் மூடி வைத்து விட வேண்டும். அதற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல வெள்ளை துணி என்றால் சிறந்தது. அதல்லாத வேறு ஏதாவது துணிகளாக பெட்ஷீட்டாக இருக்கலாம், அல்லது வேறு துணிகளாக இருக்கலாம். ஆனால் முக்கியம் என்னவென்றால் அவருடைய அவுரத் தெரியாததாக ஒரு கனமானதாக அந்த துணி இருக்க வேண்டும் என்பதை மாத்திரம் நாம் அந்த இடத்திலே கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்ப மையத்தை முழுக்க மூடி விடுவது, அவருடைய ஆடைகளை களைந்து விட்டு அவரை மூடி வைத்துக் கொள்வது. அதே நேரத்தில் இப்ப மையத்தினுடைய கண்ட்ரோல் இருக்காது, மயத்தினுடைய கண்ட்ரோல் இருக்காது விட்டால் என உடம்பில் உள்ள வெய்கள் எல்லாம், அழுக்குகள் எல்லாம் வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப நம்ம வைக்கக்கூடிய இடம் அதற்கு பொருத்தமான இடமாகவும், அழுக்குகள் அசிங்கங்கள் வயிற்றில் உள்ள கழிவுகள் வெளியே வந்தால்
அந்த கழிவுகளை சுத்தம் செய்வதற்கு பொருத்தமான இடமாகவும் அந்த இடத்தை நாம் தேர்வு செய்து கொள்வது என்பது மிகவும் பொருத்தமானதாகும். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளை, சிலர் அந்த மணக்குச்சிகளை அந்த இடங்களில் வைப்பார்கள். அது இபாதத் கிடையாது. மணக்குச்சிகளை வைப்பது என்பது வணக்கம் கிடையாது. இப்ப சில நேரங்கள்ல ஒரு மையத்திலிருந்து பேட் ஸ்மெல்ஸ் வரலாம், ஏதாவது கெட்ட துர்வாடை வீசலாம். எனவே அந்த வாடைகளை சமாளிப்பதற்காக வேண்டி நாம் ஏர் ஃப்ரெஷனர் யூஸ் பண்ணலாம், அல்லது மணக்குச்சிகளை வைக்கலாம், அல்லது வேறு எனது உழுது போன்ற புகைகளை பயன்படுத்தலாம். ஆனால் முக்கியம் என்னவென்று கேட்டால், இது ஒரு இபாதத் அல்ல என்ற விஷயம் நமக்கு தெளிவாகி விட வேண்டும். முதல் சிலர் நினைக்கிறார்கள், மூத்தானவுடன் மையத்தினுடைய ஆடைகளை களைந்து விட்டு மையத்தை நாம் படுக்க வைத்து மூடி வைத்து விட்ட பிறகு மணக்குச்சி கொளுத்த வேண்டும் என்று நினைப்பது, அது ஒரு மார்க்கத்தில் உள்ளது போன்று நினைப்பது என்பது தவறாகும் என்று எதுவும் கிடையாது. இப்ப மையத்தை மூடி இருக்கிறது, சிலர் என்ன செய்வார்கள் என்றால் மையத்தை எடுத்து தக்பீர் கட்டி விடுவார்கள். இப்படி அந்த மையத்தை கண்களை மூடுவது போல தக்பீர் கட்டி கொள்ள. ஆனால் தக்பீர் கட்டி வைப்பது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையில் உள்ள ஒன்று கிடையாது. நம்ம அந்த கையை இப்படி அவருடைய பக்கத்திலே வைத்து கட்டி விடுவதுதான், பக்கத்திலே வைத்து மூடி விடுவதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக காணப்படுகிறது. அதே போல சில நேரங்களில் அன்புள்ள சகோதர சகோதரர், எப்படி கண்களை நாம் மூடிவிட்டோமோ அதே போல மூத்தானவருடைய அந்த ஜாயிண்ட்கள் சில நேரங்கள் அப்படி கையை இப்படி தூக்கி மாறி, எனவே கையை உடைக்காமல் மென்மையாக அதை ரிலீஸ் பண்ணி நேராக ஆக்கி விடுவது என்பதும் அந்த மையத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான செய்தியாகும். அப்ப ஒரு நேராக அவரை வைத்து துணியால் மூடி விடுவது, இவ்வளவுதான் நம்ம இம்மீடியட்டாக செய்ய வேண்டியது. இந்த மூடுகிற போது அவரை வைக்கிற போது நமக்கு எந்த பகுதி வசதியோ அந்த பகுதிக்கு அவரை வைக்கலாம். கிபிலாவை கட்டாயமாக முன்னோக்கித்தான் வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. கிபிலாவை முன்னோக்கி, கிபிலாவை நோக்கி அவருடைய கால் வராமல் தலைப்பகுதி கிபிலாவை முன்னோக்கி இருந்தால் சிறந்தது. ஆனால் நமக்கு நம்முடைய வீட்டில் இருக்கிற வசதிகளை பொறுத்து செய்து கொள்வதற்கு தாராளமாக அனுமதி இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு குடும்பத்தில் உள்ளவர்கள், தெரிந்தவர்கள் வந்து மையத்தை திறந்து பார்த்து அந்த மையத்தினுடைய நெற்றியிலே முத்தமிடுகிற நடைமுறை சஹாபாக்களிடத்திலே இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் முத்தமிடுவார்கள். இப்போ குறிப்பாக நாம் பார்க்க போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தான நேரத்தில் அவர்களை ஒரு துணியால் முழுக்க மூடி வைத்து விட்டார். துணியால் மூடி வைத்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அங்கே சில செய்திகளை பேசுகிறார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து எதுவும் பேசவில்லை. அவர்கள் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முகத்தில் இருந்த துணியை நீக்கிவிட்டு அவர்களுடைய நெற்றியிலே முத்தமிட்டு அழுதார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மௌத்தானவருடைய நெற்றியில் முத்தமிடுவது, அழுவது என்பது நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இந்த தலையை மூடுவது, முகத்தை மூடுவது என்பது பொதுவாக உள்ளதாகும். ஆனால் இஹ்ராம் அணிந்திருக்கிற நிலையில், உம்ராவுக்கு வந்து உம்ரா முடியாத நிலையில் இஹ்ராமோடு ஒருவர் இருக்கிறார். இப்ப உதாரணமாக மதீனாவிலிருந்து ஒருவர் உம்ராவுக்கு போகிறார் என்றால் அவர் துல்ஹலீஃபா என்கிற இடத்தில் வைத்து இஹ்ராம் அணிந்து கொள்வார். அவர் போய் உம்ராவை முடித்த பிறகுதான் அவர் இஹ்ராமிலிருந்து விடுபடலாம், துல்ஹுலைஃபாவிலிருந்து. அதே போல இந்தியா ஸ்ரீலங்காவிலிருந்து போகிறவர் எலம்லம் என்கிற இடம், அல்லது ரியாத் போன்ற இடங்கள்லிருந்து வருகிறவர்கள் தாயிஃபிலே இஹ்ராம் அருள் மனாசில் வைத்து இஹ்ராம் அணிவார்கள். இஹ்ராம் அணிந்த பிறகு ஒருவர் மௌத்தாகி விட்டார் என்று சொன்னால், இஹ்ராமோடு இருக்கிற நிலையில் அது உம்ராவுடைய இஹ்ராமாக இருக்கலாம், அல்லது ஹஜ்ஜுடைய இஹ்ராமாக இருக்கலாம். இந்த இஹ்ராமில் இருக்கிற நேரத்தில் அவர் மௌத்தானால் அவரை அந்த இஹ்ராம் துணியை கொண்டு கஃனிடுவது சிறந்ததாகவும் சுன்னாவாகவும், அதே நேரத்தில் அவருடைய முகத்தையோ தலையையோ மறைப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்யும் போது ஒருவரை அவருடைய வாகனம், அதாவது ஒட்டகம் அல்லது குதிரை மிதித்த கீழே விழுந்ததை மிதித்து அவர் மௌத்தாகிவிட்டார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் அணிந்திருக்கிற இந்த ஆடை, அவரை குளிப்பாட்டுங்கள், அவர் அணிந்திருக்கிற இந்த ஆடையிலேயே
அவரை நீங்கள் கஃனிடுங்கள், அவருடைய முகத்தையோ தலையை நீங்கள் மறைக்க வேண்டாம், மனம் பூசவும் வேண்டாம் என்று சொல்றார். எனவே இஹ்ராமோடு இருக்கிற ஒருவர் மூத்தானால் அவரை நாம் தலையை திறந்துதான் அவரை மறைக்க வேண்டும் என்பதை நாம் புரிய வேண்டும். இது அல்லாமல் பொதுவாக மூத்தாகிற ஒருவராக இருந்தால் அவருடைய தலையை நாம் மறைத்து விடுவது, வருகிறவர்கள் அவரை தலையை திறந்து நெற்றியிலே முத்தமிட்டு கொள்வது, அது தேவைப்பட்டால் அழுவது என்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, நடைமுறையில் உள்ள ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மூத்தானவருக்காக அழலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் மூத்தான போது அவருடைய மகன் அவர்களுடைய மகன் இப்ராஹிம் மூத்தான போது அழுதிருக்கிறார்கள். அதே போல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தான போது அழுதார்கள். எனவே இவ்வாறு அழுகை என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாகும். அந்த அழுகை லிமிட் ஆகும், அதாவது சத்தமிட்டு அழுவது, ஒப்பாரி வைத்து அழுவது என்பது தடை செய்யப்பட்டிருக்கும். இப்ராஹிம் மௌத்தான போது ரசல்லா அலிஸ்லாமுடைய மகன் இப்ராஹிம் மௌத்தான போது உசாமா ரலியல்லாஹு அன்ஹு உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சத்தமிட்டு அழுதார்கள். ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் தடுத்தார்கள், அப்படி செய்ய வேண்டாம் என்று தடுத்தார்கள். தடுத்து விட்டு அவர்கள் சொன்னார்கள், அதாவது நீங்கள் அழுவதில் குற்றமில்லை, ஆனால் இவ்வாறு சத்தமிட்டு ஒப்பாரி வைத்து அழுவது கூடாது என்று சொல்லிவிட்டு, கண்கள் உள்ளம் கவலைப்படுகிறது, கண்கள் கண்ணீர் சிந்துகின்றன, அல்லாஹுக்கு பொருத்தமில்லாத இதையும் நாம் பேசக்கூடாது என்று சொன்னார். இப்போ சத்தமிட்டு அழுவது, ஒப்பாரி வைத்து அழுவது என்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒப்பாரி வைத்து அழுவதை குஃபுர் என்கிற நிலைக்கு கூட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு போய் வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் சஹாபாக்கள் ஒப்பாரி வைக்காமல் சத்தமிட்டு அழுகிற போது கடுமையாக கண்டித்தார்கள் என்பதை, சஹாபாக்கள் அதை கண்டித்தார்கள், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒப்பாரி வைத்து அழுவது ஜாஹிலிய கால பண்பு என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த விஷயம் நிறைய பெண்களுக்கு சொல்லப்பட வேண்டும். பெண்கள் குயிக்காக இமோஷன் ஆகக்கூடியவர்கள், குயிக்காக கவலைப்படக்கூடியவர்கள். எனவே அவர்கள் அவர்களுடைய பிள்ளையோ யாரோ மூத்தானால் இந்த ஒப்பாரி வைத்து அழுகிற நிலைக்கு போய் விடுகிறார்கள். இது தடை செய்யும். சிலர் என்ன செய்வார்கள், இப்படி தலையில் அடித்தடித்து அழுவார்கள், மார்பை கிழித்து கொண்டு அழுவார்கள். இதெல்லாம் ஜாஹிலிய காலத்தில் இருந்து நடைமுறைகளாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகளை எல்லாம் தடை செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆனால் பொதுவாக அழுவது என்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்றாகும், அதுல தடை இல்லை. அழலாம், தாராளமாக அழலாம், கண்கள் கண்ணீர் சிந்தலாம், உள்ளம் வேதனை சிந்தலாம். இந்த நிலையை இஸ்லாம் நமக்கு அனுமதிக்கிறது, ரசல்லா அலிஸ்லாம் அவர்களும் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். இப்போ அதற்கு அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்ப மௌத்தாகி விட்டார், கண்களை கசைக்க முடிவிட்டோம், இந்த ஜாயிண்ட்களை லூஸ் பண்ணி அவரை ஒழுங்காக ஆக்கி அவருடைய அணிந்திருக்கிற ஆடைகளை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு துணியினால் அவரை மூடி வைத்திருக்கிறோம். அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்றால் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, இந்த மையத்திற்கு ஏதாவது கடன்கள் இருந்தால் அந்த இடத்தில் ஒருவர் அந்த கடனை பொறுப்பெடுக்க முன் வர வேண்டும். குறிப்பாக ஒரு தந்தை மூத்தாகிறார், தந்தைக்கு கடன் இருப்பது மகனுக்கு தெரிகிறது, உடனே அந்த மகன் முன்னால் வந்து என்னுடைய தந்தையினுடைய கடன்களை எல்லாம் நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன், அதற்கு நானே பொறுப்பு என்று பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு ஒரு அடியானுடைய திம்மத்திலே அவனுடைய பொறுப்பில் இந்த கடன்கள் என்பது பாரதூரமான ஒன்றாக கருதப்படுகிறது. இப்ப கடன்களோடு ஒருவர் மூத்தானால் நாளை மறுமையிலும் அவர் கடனாளியாகவே எழுப்பப்படுவார். அப்ப அந்த நிலை வரக்கூடாது. ஒரு நபித்தோழர் மூத்தாகிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிகிறது அவருக்கு கடன் இருக்கிறது என்று, 2 தீனார் அவர் கடன் கொடுக்க வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென தொழுவிக்க வந்தவர்கள் பின்னால் போய்விட்டார்கள். அப்போ ஒரு சஹாபி அபு கத்தாதா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி சொல்லுகிறார், யார சொல்லலாம், அந்த 2 தீனாருக்கும் நான் பொறுப்பு என்று சொல்றேன், அந்த கடன் 2 தீனாருக்கும் நான் பொறுப்பு என்று சொல்றார். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் தொழுவித்தார்கள். தொழுவித்து விட்டு பிறகு அவரை காணுகிற போதெல்லாம் அந்த 2 தீனாருக்கு என்ன நடந்தது, கொடுத்து விட்டாயா கொடுத்து விட்டாயா என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பிறகு கொடுத்த பிறகுதான் சொன்னார்கள், இப்போதுதான் அந்த மையத்து வந்து ஒரு நிம்மதியான நிலையை அடையும் என்பது போன்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே போல வேறு ஒரு ரிவாயத்தில் வருகிறது, ஒரு ஒரு ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி ஷஹீதாக்கப்பட்டால்
அவருடைய உடம்பிலிருந்து ஒரு ஃபர்ஸ்ட் சொட்டு ரத்தம் வெளியேறுகிற நேரத்திலே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். ஆனால் கடனை தவிர என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்ப கடன் என்பது மிக பாரதூரமான ஒரு விஷயம் சகோதர சகோதரர்களே. இன்றைக்கு நாம் வாழ்க்கையை ஓட்டுவதற்கு பொருளாதாரம் கண்டிப்பாக தேவை. நான் முடியுமானவரை கடன் இல்லாத வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். கடன் வாங்குகிற போது கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு கடன் வாங்க வேண்டும். சிலர் இருக்கிறார்கள், கடன் வாங்கும் போதே கொடுக்கிற எண்ணம் இல்லை, அல்லாஹ் அந்த எண்ணங்களை அறிந்தவனாக இருக்கிறார். எனவே அப்படியானவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வதும் இல்லை என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வு இல்லாமல் அந்த கொடுப்பதில்லை என்ற நிலைப்பாட்டோடு ஒருவர் கடன் வாங்குகிறார் என்றால் அவருடைய கடனை அடைப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வதில்லை. அதே நேரத்தில் வாங்குகிற போது இந்த கடனை நான் அடைக்க வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு ஒருவர் வாங்கினால் அவருக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கடனுடைய விஷயத்தில் மிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நம்ம இருந்து கொள்ள வேண்டும். மௌத்தானவருடைய கடன் பிரச்சனைகளை யாராவது உடனடியாக வந்து பொறுப்படுத்திக் கொள்வது என்பது வலியுறுத்தப்பட்ட ஒன்றாகும். அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது, அவசரமா செய்ய வேண்டியது, ஜனாசாவை அடக்குவதற்குரிய ஏற்பாடுகளை அவசரப்படுத்த வேண்டும். அஸ்ரியு பில் ஜனாசா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜனாசாவுடைய விஷயங்களை அவசரப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். குளிப்பாட்டுவது, கபனிடுவது, தொழுகை நடத்துவது, அடக்குவது போன்றவற்றை அவசரப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். எனவே முடியுமானவரை ஜனாசாவை அவசரமாக அடக்குவதுதான் சிறந்ததும் சுன்னாவும் ஆகும். இந்த இடத்திலே தான் நம்ம அடிக்கடி வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த வெளிநாடுகளில் மூத்தாகிறவர்கள் அவர்களுடைய ஜனாசாக்கள் அதிகம் சவுதி அரேபியாவிலே இருக்கக்கூடிய லஜ்னத்து தாய்மா என்கிற ஃபத்வா கமிட்டி வழங்கியிருக்கக்கூடிய ஃபத்வா ஒன்று என்னவென்று கேட்டால், ஒருவர் எந்த ஊரில் மூத்தாகிறாரோ அந்த ஊரிலே தான் அவரை அடக்க வேண்டும். ஒரு நிர்பந்தமான அவசியமான தேவை வந்தால் அந்த ஊரிலிருந்து வேற ஊருக்கு அவருடைய ஜனாசாவை ஷிஃப்ட் பண்ணுவதில் குற்றம் இல்லை. ஆனால் அந்த ஊரிலே அடக்க முடியுமா இருந்தால் அந்த ஊரிலே அடக்கி விட வேண்டும். ஏனென்றால் ஜனாசாக்களை அவசரப்படுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இப்போ உஹதிலே, உஹத் என்பது மதீனாவிலிருந்து, அதாவது மஸ்ஜித் நபவியிலிருந்து சுமார் ஒரு 4-5 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு இடமாகும். உஹதிலே ஷஹீதாக்கப்பட்டவர்களுடைய ஜனாசாக்களை மதீனாவுக்கு கொண்டு வந்து மஸ்ஜிதுல் நபவிக்கு பக்கத்தில் இருக்கிற பகை உல் கரத்தத் என்கிற அந்த மையவாடியிலே அடக்கம் செய்ய முயற்சி செய்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்து உஹதிலே அவர்களை அடக்கி விடுங்கள் என்று சொன்ன செய்தியை நாம் பார்ப்போம். எனவே முடியுமானவரை நாம் ஜனாசாக்களை மௌத்தாகிற இடத்திலே அடக்க வேண்டும் என்கிற அந்த ஃபத்வா வருவதற்கு காரணம் மையத்துடைய விஷயத்தை அவசரப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் இப்ப ஊர்ல ஒருவர் மௌத்தாகிறார், அவருடைய தந்தை அல்லது மகன் அல்லது வேறொரு உறவினர் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் என்று அவர்கள் உடனே போன் போட்டு சொல்லி விடுகிறார்கள், நான் வரும் வரைக்கும் அடக்கம் செய்யக்கூடாது. சுபஹானல்லாஹ், 2 நாள் 3 நாள் சில இடங்கள்ல ஒரு வாரத்துக்கு கூட ஜனாசாவை பிற்படுத்துகிறார்கள். இது ஒரு பெரிய மடத்தனமும் பாவமும் கூட. இப்படி யாரும் முடிவெடுக்காது. வெளிநாட்டில் இருக்கிறவர் வந்து உயிர் கொடுப்பார் என்றால் பரவாயில்லை, அவர் வரும் வரைக்கும் ஜனாசா வைத்து கொண்டு இங்கே ஒரு பெரும் கூட்டம் அந்த ஜனாசா வீட்டிலே விழித்துக் கொண்டு மாறி மாறி சாப்பிட முடியாமல் கவலையோடும் துக்கத்தோடும் இருப்பது என்பது உண்மையிலேயே தவிர்க்கப்பட வேண்டும். வெளிநாடுகளில் ஒருவர் இருக்கும் போது அவருடைய உறவினர்கள் ஊரிலே மூத்தானால் வெளிநாட்டில் இருக்கிறவர் போன் போட்டு சொல்ல வேண்டும், நான் துவா செய்கிறேன், அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும், நீங்கள் உடனடியாக அடக்குங்கள் என்று சொல்ல வேண்டுமே தவிர, மகனாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், உடன் பிறந்த சகோதரனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உடனடியாக மையத்தை அடக்குங்கள் என்று சொல்ல வேண்டுமே தவிர, நான் வரும் வரைக்கும் ஜனாசாவை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது மடத்தனமாகும் பாவமாகும். இந்த முடிவு தயவு செய்து யாரும் எடுக்காதீர்கள், இதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு ஒரு அவசிய தேவை வருகிறது, அதுல சட்ட ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கின்றன என்று சொன்னால் அந்த இடங்களில் நாம் லேட் பண்ணுவதில் குற்றமில்லை. அது இல்லாமல் ஜனாசாவை அவசரப்பாக அடக்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்வது என்பது வலியுறுத்தப்பட்ட ஒன்றாகும் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஜனாசாவை அப்ப ஒருவர் மூத்தாகிவிட்டார் என்றால் மரண அறிவித்தல் கொடுப்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதா என்று கேட்டால், ஜாஹிலிய கால முறையிலான அறிவித்தலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். ஜாஹிலிய கால முறையிலான அறிவித்தல் என்று சொன்னால், ஜாஹிலிய காலத்தில் ஒவ்வொரு வீட்டின் வாசல் முன்னாலும் போய் நின்று
மூத்தான அவருடைய பரம்பரையை சொல்லி கத்தி கொளறி அழுவார்கள். இது சில நேரங்களில் வேறு சில கலாச்சாரங்களிலே வேறு சில மதங்களிலே நாம காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான அறிவித்தல் கூடாது. அப்படி இல்லாமல் ஒரு மஸ்ஜிதிலே அறிவிப்பது அல்லது ஒரு ரேடியோவிலோ அல்லது வேறு ஒரு சோசியல் மீடியாவை பயன்படுத்தியோ ஒருவருடைய ஜனாசா செய்தியை அறிவிப்பது என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகள், இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயத்தை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். அது என்னென்றால், அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை பொருந்தி கொள்வது. அதாவது நமக்கு நெருக்கமானவர்கள் சில நேரம் சின்ன வயதில் மூத்தாகலாம், நம்முடைய குழந்தைகள் மூத்தாகலாம். உண்மையிலே அந்த இழப்பு தாங்க முடியாத ஒரு கஷ்டமான இழப்பாக இருந்தாலும் அதற்கு பின்னால் இருக்கிற நன்மைகள் அதிகமாகும். உதாரணமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவருக்கு ஒரு பெண்ணுக்கு மூன்று குழந்தைகள் இருந்தால் அந்த மூன்று குழந்தைகளும் மூத்தாகுவார்களாக இருந்தால் அவர்கள் நரகத்திற்கு செல்லாமல் தடையாக அமைவார்கள். இந்த தாய் நரகத்திற்கு செல்லாமல் தடையாக அமைவார்கள் என்று சொன்னபோது, இரண்டு குழந்தைகள் இருந்தால் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இரண்டு குழந்தைகள் இருந்தாலும் அப்படித்தான் தடையாக அமைவார்கள். அப்போ சின்ன குழந்தைகள் நமக்கு மௌத்தானால் அந்த இழப்பு தாங்குவது கஷ்டமாக இருந்தாலும் நாளை மறுமையிலே அதனுடைய நன்மை என்பது மிக அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே யார் மௌத்தானாலும் அவர்களுக்கு எழுதப்பட்ட தவணையில் அல்லாஹ் தான் அவர்களுடைய உயிர்களை எடுத்திருக்கிறார். எனவே அதிலே நாம் இமோஷன் ஆகுவதோ கோபப்படுவதோ அல்லது கவலைப்படுவதோ அல்லாஹுக்கு பொருத்தமில்லாத வார்த்தைகளை பேசுவதோ கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னாலில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா. இன்னா லில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா. இதான் நம்ம சொல்ல வேண்டியது. இன்னா லில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக நாம் அல்லாஹுக்குரியவர்கள், நிச்சயமாக நாம் அல்லாஹுடையத்திலே திரும்பி செல்ல வேண்டியவர்கள். அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி. யா அல்லாஹ், என்னுடைய இந்த முசீபத்தில் எனக்கு கூலியை தருவாயாக, இதைவிட சிறந்த ஒன்றை இதற்கு பதிலாக நீ எனக்கு தந்துவிடுவாயாக என்று துவா செய்வதுதான் நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதை தவிர்த்து கலாக்கதிற்கு மாற்றமாக அப்படி இருந்தால், இப்படி இருந்தால், அது நடந்திருந்தால், இது நடந்திருந்தால் என்று கலாக்கதிற்கு மாற்றமாக பேசுவது என்பது கூடாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒருவர் மௌத்தாகிற இடத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் ஏனைய மக்களுடைய பொறுப்புகளாகவே காணப்படுகின்றன. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவற்றை சரியாக புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.